அனைவருக்கும் வணக்கம். பழனிர்த்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சத்து மாவில் வந்து நிறையா இதுக செய்யலாம்னு நான் சொல்லியிருக்கேன், நிறையா பலகாரம் செய்யலான்னு. அன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருந்தேன், ரொட்டி செஞ்சுருந்தேன்னா, ரொட்டி செஞ்சு கொடுத்து பாப்பா சூப்பராக இருக்குன்னா. இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, கொலக்கட்டை உருண்டை மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னொரு நான் வந்து கொலக்கட்டை செய்யணும். இப்போ வந்து உருண்டை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு வெண்ணெயை வந்து நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா தர தரன்னு கொதிக்க விட்டால் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, வெண்ணெயை வந்து இப்படி தர தரன்னு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்ட பிற என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறுங்க. கிளறினோன்னா கரண்டியை போட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து என்ன ஆயிரும்னா, கூடிரும், மாவு மாதிரி ஆயிரும். தோசை ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அப்படி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிணைகிறதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நியை ஊற்றி பிணைங்க. ஏன்னா வெந்நீர் ரொம்ப கொதிக்க விட்டுக்கும். நீங்கள் ஆட்டு மறந்தாப்போ கையை வச்சிடக்கூடாது. அதுக்காண்டி தான் ஒரு ஸ்பூனை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி சூடு கொஞ்சம் தணிஞ்ச பிறகு தான் நம்ம கையை விட்டு நல்லா பிணையணும். இப்போ நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுறண்டிக்கும் அந்த எல்லா இடமும் வெள்ளை இல்லாமல் நம்ம கரண்டியை வச்சே ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் ஒவ்வொரு இடத்துல இன்னும் தண்ணி பத்தலை பார்த்திங்களா, இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றி உங்கள் மாவுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க. நம்ம எப்படி சப்பாத்தி பூரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க. இதில் அவ்வளோ புரத சத்து இருக்குங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும். ப்ரோட்டீன் நிறைஞ்சது அவ்வளோ, ஏன்னா இதில் வந்து அவ்வளோ கோதுமை மாவு இருக்குது, சோள மாவு இருக்குது, இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இதை வந்து வெட்டியாக வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. மாதத்துக்கு கொடுக்குற பாக்கெட்டை வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேயா, மறக்காதீங்க. மறக்காமல் இதை வந்து பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து செஞ்சு கொடுக்குறனால என்ன பயன் யோசிக்கிறீங்க, பிள்ளைகளோட எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. பிள்ளைக வந்து முதுகு வலிக்குது, குறுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாவு கொடுக்கறதுனால குறுக்கு வலி அதெல்லாம் வராதுங்க. பிள்ளைக எலும்பு பழம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த மாவு வந்து கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. பிள்ளைக 14 வயசு பிள்ளைகளுக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாவு, சத்து மாவு பிள்ளைகளுக்கு கொடுங்க. சத்தான உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த மாவு வந்து கொடுங்க அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் பிள்ளைகளுக்கு நம்மளும் கொடுக்கணுங்க. ஒவ்வொன்றா செய்யுங்க. நான் அடுத்து வந்து கொலக்கட்டை செஞ்சு போடுறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இதில் வந்து கொலக்கட்டை தான் இருக்கும். கொலக்கட்டை அல்லாட்டை இடியாப்போம், இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் கண்டிப்பாக செய்வேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் பழனிர்த்தி சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கங்க. உங்களுடைய சப்போர்ட்னால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு இந்த வளர்ச்சியை கொடுக்கறதுனால நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ வந்து சூடு இல்லை, சூடு இல்லைன்னு அப்படி இதுமாதிரி லைட்டாக சுடத்தான் செஞ்சிச்சு. இருந்தாலும் லைட்டாக சூடு இருக்கும்போது நம்ம கையில் வந்து இது பண்ணலாம். அப்படியே லைட் லைட்டாக அப்படியே பிணைங்க. அப்போனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இனிப்பு 10 அட்டை இனிப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தயவுசெய்து சீனி போடாதீங்க. ஒன்று நாட்டு சக்கரை போடுங்க, இல்லை வெல்லம், வெல்லத்தை நல்லா இடித்து போடுங்க. ஓகேயா, அப்படி போட்டால் தான் நல்லா வெரி டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா உருட்டி தேய்ச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். எதுக்காண்டி வெந்நீர் வச்சு கொடுக்குறோம்னா, அந்த மாவு வந்து பச்சை இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காண்டி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து அந்த பச்சை மாவுமே அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.